நடிகர் அதர்வா, ராஜ்கிரண் மற்றும் பலர் நடித்த பட்டத்து அரசன். இதுக்கான சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவி தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து சிம்பு நடித்த பத்து தலை, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து விராப்பட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டு வந்து நியூ போஸ்டரோடு வந்து தெரிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக. நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து இதுக்கான நியூ போஸ்டர் வந்து வெளியாகிறது. இந்த படம் வந்து March 30, 2023 வந்து வெளியாகிறது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து இதுக்கான ரிலீஸ் டேட்டோட வந்து நியூ போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாங்க. பத்து தலை படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்டேட்ஸ். அதுக்கடுத்து வந்து அஜித் நடிக்கும் துணிவு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இன்று 7 மணிக்கு வெளியாகிறது அப்படின்ட்டு துணிவு படத்துக்கான ட்ரெய்லர் ப்ரொமோஷன்ஸ் வந்து வேறு லெவலாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுவும் வந்து ஓவர்சீஸில் வந்து வேறு லெவலாக பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்ஜி கலிஃபா என்ற ஒரு இடத்துல வந்து 8:30 வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. துணிவு படத்துக்கான ட்ரெய்லரே வந்து தியேட்டர்களில் வந்து ஒரு சில இடத்துல வந்து தமிழ்நாட்டில் இது பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாத ஓவர்சீஸில் பல இடங்கள் வந்து துணிவு படத்துக்கான ட்ரெய்லரை வந்து அதாவது தியேட்டர்களில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. துணிவு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, 24 hours வியூஸ் அண்ட் லைக்ஸ் ரெக்கார்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து January 1 வந்து ரிலீஸ் வந்து பண்ணிடலாம். வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி வந்து பிளானிங் பண்ணிச்சிருக்காங்களாம். அதுவும் போல அது மட்டும் இல்லாத வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து நள்ளிரவு 12 மணிக்கு வந்து விட்டுடலாம். வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி வந்து பிளானிங் பண்ணிச்சிருந்தாங்களாம். ஆனால் வந்து இப்போ துணிவு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து வரும்போது வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து தள்ளி போகுது. அதுவும் வந்து January 2 வந்து வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று அல்லது நாளைக்குள்ளே வந்து வெளியாகிவிடும். மேபி நாளை வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு போஸ்டர் அல்லது வீடியோ வந்து வெளியாகும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து போஸ்டர் அல்லது வீடியோவில் இருந்து எது வருது அப்படின்ட்டு, இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டு விட்டு அதுக்கடுத்து வந்து தனியாக வந்து போஸ்டர் அல்லது வீடியோ வந்து வெளியிடுறாங்களா அப்படின்ட்டு, என்ன இருந்தாலும் வாரிசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து January 2 வந்து வெளியாகிடும். அதுக்கடுத்து வந்து தலைவர் 67 வந்து சூர்யா வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. த்ரிஷா அவங்க வந்து தலைவர் 67 அதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க அது ஒரு இன்டர்வியூவில். அந்த இன்டர்வியூக்கான வீடியோ கிளிப்பு வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து சூர்யா வந்து லைக் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவிலேருந்து செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத சூர்யா வந்து தலைவர் 67 நடிக்கிறாரு, அதுவும் வந்து ரோலர்ஸ் கதாபாத்திரத்தில் வந்து தலைவர் 67 நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. நான் சூர்யா அக்கௌண்ட்டு அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது லைக்ஸில் அதில் வந்து பார்க்கும்போது சூர்யா வந்து லைக் பண்ணலை அந்த நான் பார்க்கும்போது. ஆனால் வந்து இந்த ஸ்டில்லு வந்து சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் 67 வந்து சூர்யா வந்து நடிக்கிறாரா அப்படின்ட்டு. இதில் வந்து சூர்யா வந்து இந்த வீடியோ கிளிப் வந்து அதாவது லைக் பண்ணியிருக்காரு, 3 பேசுனது தலைவர் 67 அதை வந்து லைக் பண்ணியிருக்காரு சூர்யா அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. தலைவர் 67 ஷூட்டிங் வந்து January 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத தலைவர் 67 அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ரோமோ வீடியோ வந்து வாரிசு படம் ரிலீஸ் அடுத்து வந்து வெளியிடுறதாக வந்து பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்களாம். அது வந்து January 8 வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படின்ட்டு.